வெல்கம் டு கேமிங் வித் குடிகோகுள் சேனல். இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி இந்த எம்பி ஃபார்டி ஸ்கின் பர்மனெண்ட் வாங்குறது அப்படின்னு தான். சீக்கிரமாக வாங்குறதுன்னு இப்போ பாருங்க, போயா 9 times இருக்குது நம்ம கணக்கு. போயா 9 times கணக்கு வச்சுக்கோங்க. எப்படி போயா ஈஸியாக 3 நிமிஷத்துலேயே வாங்கிடுறது 35 போயாவையும் அப்படி, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நான் டெத்த ப்ரைஸிங் வச்சுட்டு நல்ல பிள்ளைங்களாம் 4 பேர் கூப்பிட்டுக்கோங்க. சி 3 பேரை கூப்பிட்டுக்குன்னு கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டுன்னு போங்க. கூட்டின்னு போயிட்டு எல்லாரையும் ஹெல்மெட் ஆக சொல்கிறேங்க. எல்லாரையும் போயிட்டு தண்ணியில் போய் ஜோனில் போய் ஹெல்மெட் ஆகிட சொல்கிறேங்க. எல்லோரும் ஹெல்மெட் ஆகும். நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட் அனுப்பிட்டு நீங்கள் போய் கொஞ்சம் லேட்டாக அவங்களுக்கு முன்னாடி போய் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக நீங்கள் போய் ஜோனில் மாட்டுங்க. கடைசியாக நீங்கள் சாகிற மாதிரி அந்தமாரி ஜோனில் மாட்டின் ஜோனில் தான் மாட்டின்னு சாகணும். ஜோனில் மாட்டின்னு செத்துருங்க. அப்புறம் இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் செத்துட்டுனா இது எதுவும் குத்துறாதீங்க. இந்த ரிவைவ் ஹோல் ஸ்குவாட் எதுவுமே கொடுக்காதீங்க. இது கொடுக்காமல் இருந்தால் தான் நீங்கள் போயாச்சு தான் கணக்கு வரும். ஸோ நீங்கள் எதுவும் கொடுக்காம அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இந்த டைமிங் முடிஞ்ச உடனே நீங்கள் இது உங்கள் ஸ்கோர் எத்தனாவதுன்னு வரும். இப்போ பாருங்கள் என்னென்னு வருது. ஃபஸ்ட்டுன்னு வந்துச்சு, அதாவது ஃபஸ்ட்டுனா போயா கணக்கு தான். இப்போ பேக் வந்து செக் பண்ணுவோம். அதை இப்போ அதை செக் பண்ணி பார்க்கலாம். என்ன வருதுன்னு தெரியலையே. கணக்கு வரும், கன்ஃபார்மாக வரும். இது வராமலாம் இருக்காது. இப்போ பாருங்கள், நான் ஈவெண்ட்டுள்ள போயிட்டேன். போயிட்டு கியரப் அதில் போய் பார்க்குறேன். 10 போயா, இதுக்கு முன்னாடி 9 போயா இருந்துச்சு, இப்போ 10 போயா கணக்கு வந்துச்சு. இன்னொரு மறுபடியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒருத்தன் சரியாக கவனிக்காதவங்களும் மறுபடியும் இப்போ காமிக்கிறேன், நல்லா பார்த்துங்க. இப்போ நான் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முக்கியமாக இந்த டெத்த ப்ரைசிங் அதில் மட்டும்தான் பண்ண முடியும். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். அதனால் எனக்கு இது தெரியும் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க எனக்கு இது தெரியாது இப்போ தான் தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லோரையும் ஓட சொல்லிடலாம். நம்ம மட்டும் ஒரு 2 damage பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால தான் எல்லோரும் ஜோனில் மாட்டிக்கணும். இந்த ஹரி ப்ரோ மட்டும் எதனா ஒரு கோல்மால் பண்ணே இருக்காரு என்னன்னு தெரில அவருக்கு. இப்போ எல்லோரும் மாட்டிக்கினாங்க. இப்போ நான் தான் கடைசியாக போகிறேன். இப்போ ஹெல்த்தும் எனக்கும் வேகமாக குறைஞ்சிட்டு இருக்கு. இப்போது நான் தான் கடைசியாக சாக போகிறேன். ஓகே, இப்போ நம்ம சாகுறோம், அவ்வளோதான். இதை மட்டும் கொடுக்கவே குத்துறாதீங்க. குத்துட்டுனீங்கன்னா இந்த இது ட்ரிக்கே கிடையாது, இது பங்கே கிடையாது. ஸோ அதனால் இதை கொடுக்காமே வெயிட் பண்ணுங்கள். இந்த டைமிங் முடிஞ்ச உடனே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதனால் எதுவும் பண்ணவே பண்ணாதீங்க. டைமிங் முடிஞ்ச உடனே இப்போது நீங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு வரும். இதேமாரி நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்குற ஒரு 3 பேரை கூட்டின் போங்க. ஏன்னா ஒருத்தர் நீ மட்டும் வாங்கிக்கினியடா, நான் எப்படி வாங்கிச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நீங்கள் மட்டும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போங்க. இதை இவங்களை கூட்டு போனதுக்கே என்னை தாக்கறதுட்டாங்க. ஏன்னா ப்ரோ நீங்கள் மட்டும் எடுக்கிறீங்க, நாங்கள் எப்போ ப்ரோ எடுக்கிறது அப்படின்னாங்க. ப்ரோ நான் வீடியோ எடுக்கிறேன் அதனால தான் அப்படின்னாங்க. சரி, இப்போ 10-11 ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணேந்தா கன்ஃபார்ம் பூயா கணக்கு வந்துடும். சரி ஓகே, இப்போ நம்ம எப்படி எல்லோரும் எப்படி ஒன்றா வாங்குறதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, இப்போ நான் பண்ணுறேன்னா இப்போ எல்லாருமே எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் யாருக்கு கில்லு வருது சி போயா வருதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அதை நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம் இந்த மேட்ச் உள்ள போயிட்டு. அடே, ஏன் நீ வேறு கேன்சல் பண்ணித்தோல சே, இந்த ஆளை வேறு என்ன ஆச்சுன்னு தெரில இவருக்கு. ஆ, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம பிவிஎஸ் ப்ரோ வேறு ஆன்லைன்லேயே இருக்காரு. இப்போ நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். ஓ, ஏன்டா இந்த வீடியோ இவ்வளோ வேகமாக இந்த நேரத்தில் போய் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஒரு வீடியோ போட்டு தான் ஆகணும், அதனால தான் போட்டேன். அதனால் இது சீக்கிரமாக முடிக்கணும்னு விருப்பம் இருக்கணும், சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். அதனால தான் இப்போ இந்த ஜோம்பிஸ்லாம் வேறு வந்துகிட்டே இருக்குது. இந்த ஆள் வேறு போக மாட்டேன்றது என்னாச்சுன்னு தெரில. அரி, ஓ நெட்டு லேக்கா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓ நெட்டு லேக்குன்ட்டாரு, அதனால தான் இப்போ எல்லோரும் போயிட்டேன். இது கம்மி. இந்த ஹரி இவர் ஏன் ஒரு சேத்தன்னே தெரில, வெறுப்பேற்றுறாரு. அந்த ஆள் வேறு சாவாரன்னு பார்த்தா சாக மாட்டேன்றது. சரி, அவங்களே போய் சாகட்டும். இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா செத்துடலாம் ப்ரோ அப்படின்னேன். 2 பேரும் ஒரே நேரத்தில் காலி. இப்போ யாருக்கு அந்த ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். 12, 11, 10, 9, 8 சீக்கிரம் வாங்க போகிறேன். எஞ்சிரு கதை, செத்துடு. 3, 2, 1, 0 பாருங்கள் இப்போ யாருக்கு வந்துக்குதுன்னு. ஹே, நான் ஃபஸ்ட்டு எப்படி இது? ஓ, லாஸ்ட்டாக சாகுறவங்களுக்கு தான் இப்போ இது. அப்போனா இது லாஸ்ட்டாக சாகுறவங்களுக்கு மட்டும்தான் இது கணக்கு வருது போலுது.
ஓகே, இப்போ கண்டுபிடிச்சாச்சு இந்த பக்கு, சூப்பரான ஒரு பக்கு. இந்த பக்கு யார் ஸ்பான்சர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிவிஎஸ் சரி அவர் தான் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணார். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இப்போ நம்ம போய் அதில் ஆதாரம் பார்த்துக்கலாம். ஓகே, ஆதாரம் பார்க்க மாட்டேன்ல. ஆமாம், ஓகே, பாய் பாய், லவ் யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ, பாய் பாய், லவ் யூ ஸோ மச்.